ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த தாய்வன் ட்ராமாவோட 8th பாடம் தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல ரென்க்கு பிரெயின் டியூமர் இருக்கிறதுன்னு அவனுக்கு தெரிய வந்திருக்கும். அது எதுவுமே தெரியாம அங்க இல்லையாங்க அவனுக்காக குக் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே ரென்னும் உங்க அம்மாவும் டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. டாக்டரும், இது ரொம்ப நாளாவே உங்களுக்கு இருக்கு, அதனாலதான் நீங்க அடிக்கடி தலை சுத்தி மயங்கி விழுந்திருக்கீங்க. அதுவும் இப்ப இது கொஞ்சம் சீரியஸான விஷயமா தான் இருக்கு. உடனே உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும், இல்லனா அது உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிடுறாரு. சரி, அந்த ஆபரேஷனுக்கான சக்சஸ் ரேட் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அது வெறும் 15% தான். அப்படி ஆபரேஷன் சக்சஸ் ஆனாலும் அதுக்கப்புறம் மெமரி லாஸ் ஆகுறது, கோமா ஸ்டேஜ்க்கு போகிறதுன்னு சொல்லி என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால இப்பவே நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறது தான் நல்லதுன்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட உடனே ரெனுக்கு சமக்கம் வந்துருச்சு. அப்பனா நான் ஆபரேஷனே பண்ணிக்கிட்டாலும் நான் உயிர் வாழ்றது கஷ்டம் தான் இல்ல, அப்புறம் எதுக்கு அதை வேற பண்ணிக்கிட்டு? எனக்கு ஆபரேஷனே ஒன்னும் வேணான்னு சொல்லிட்டு கோமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழுதுட்டே வெளியே ஓடி வந்துடுறான். அப்போதான் வீட்டுல இருந்து இல்லையாங்க அவன் இன்னும் வரலன்னு சொல்லி அவனுக்கு கால் பண்றான். போனை எடுத்து பார்த்தவன் அது அவதான்றது தெரிஞ்ச உடனே கால அட்டன் பண்ணாம இன்னும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் இருக்கான். அப்படியே இப்ப அந்த கோவத்தோடயே ரோட்ல அழுதுட்டே ஓடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம ரோட்லயே உட்காந்து அழுகும் போது லியாங் கிட்ட இருந்து மறுபடியும் மெசேஜ் வருது. ஏன்னா இன்னும் வீட்டுக்கு வரல, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டுதான் அனுப்பியிருக்கா. ஆனா அதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட இவன் ரிப்ளை பண்ணவே இல்ல, அங்கேயே உட்காந்து பயங்கரமா கத்தி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இந்த பக்கம் இப்ப அப்படியே ஏங்க தான் காட்டுறாங்க. அவன் தான் காலேஜ் விட்டு ஊருக்கு போக போறதா சொல்லியிருப்பான் இல்லையா, அதே மாதிரி உண்மையாவே கிளம்பிட்டான். இப்ப நீ உண்மையாவே போறியாடான்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்டு கேட்கும் போது, நான் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு காரணமே லியாங் தான், அவ கூட இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்தேன். அதான் இப்ப அவளை ஹாப்பியா பாத்துக்கா ஒரு ஆள் வந்துட்டாங்கல்ல, அதனால இதுக்கு அப்புறம் நான் இங்க இனிமே இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. சோ வா கிளம்பலாம், நமக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ஃப்ரெண்டும் கிளம்பிட்டுறானுங்க. அதே சைடு தான் இப்ப ரெண்டும் தனியா பித்து பிடிச்ச மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். ஆனா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல. அப்படியே இந்த சைடு இப்ப ரெண்ணோட அம்மாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுமே இப்ப ஆபரேஷன் பண்றதுதான் நல்லது, அதுக்காக ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே நார்மல் ஆகிடும்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இதுக்கு வேற வழியே இல்லையான்னு கேட்டா அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா ரெண்ணும் உள்ள வரான். இவ்வளவு நேரம் இவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான் போல. உள்ள வந்ததுமே, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், நான் இந்த ஆபரேஷனை பண்ணிக்க போறதே இல்லைன்னு சொல்லி சொல்றான். அதை கேட்ட உடனே அவங்க அம்மா வந்து, ரென் என்ன நடந்தாலும் சரி நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்திடுவேன், ஏன்னா நீ என்னோட பையன், உன்னை அப்படியே நான் விட்டுறவும் மாட்டேன், தயவு செஞ்சு இந்த ஆபரேஷனுக்கு மட்டும் நீ ஓகே சொல்லிடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்பவுமே இவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். எதுக்கு இப்படி போட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டவன் இப்ப அவங்க அம்மாவை பார்த்து, இந்த தலைவலி எனக்கு எப்போல இருந்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்போ அப்பா இறந்து என்னை விட்டு போனாரோ அப்ப ஆரம்பிச்சது இந்த தலைவலி எனக்கு. அப்பல இருந்தே என் கூட இருந்த ரெண்டே விஷயம், இறந்து போன என்னோட அப்பாவும் இந்த தலைவலியும் மட்டும்தான். அதனால இப்போ என்ன தயவு செஞ்சு தொல்லை பண்ணாதீங்க, எனக்கு இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்தோம் இந்த டியூமர் கிட்ட இருந்தும் ஃப்ரீ ஆனாலே போதும்னு தோணுது, இதுக்கப்புறம் இதை பத்தி என்கிட்ட பேசுறதுக்காக வராதிங்கன்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆகி அவங்க அம்மாவே குடிச்சு கத்தி விட்டு போயிட்டான். அவன் பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்பதான் அவங்க அம்மாவும் ஃபீல் பண்ணி அழுகவே ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே அவன் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்கான்றது இப்பதான் அவங்களுக்கு புரியவே ஆரம்பிக்குது. இப்ப அடுத்த நாள் காலையில ரென் கிளம்பி காலேஜுக்கு வந்துட்டான். ஆனா யார்கிட்டயுமே எதையுமே சொல்லல போல, அவனுடைய ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கான். அப்பதான் அங்க அவனை பார்க்க லியாங்கும் வரா. நேத்து நைட்டு உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் நீ வரவே இல்ல? நேத்து கால் பண்ணப்பவும் எடுக்கவே இல்ல, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது, நான் ஏன் நீ கால் பண்ண எடுக்கணும், நீ சொல்றதை தான் நான் செய்யணுமா என்னன்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல நான் அப்படி சொல்லல, நம்ம தானே டீல் பேசணும், ஹியரிங்ல ஜெயிச்சுட்டா ஒன்னா டின்னர் சாப்பிடலாம் நீ தானே சொன்னு சொல்லி கேட்கும் போது, ஆமால நான் தான் சொன்னேன், ஆனா வர வழியில நிறைய பொண்ணுங்களை பார்த்தேன், அதான் அவங்க கூட சேர்ந்து கிளப்புக்கு போனதுனால ஒன்னா மறந்துட்டேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுமே இவன் இப்படி எல்லாம் பேசுறான்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம தான் பாத்துட்டு இருக்கானுங்க. ரெண்டும் இல்லையா கிட்ட, அதான் ஹியரிங் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் நடுவுல எந்த சம்பந்தமும் இல்ல, இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு இப்போ உமால எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து கிளம்புறான். லியாங் உடனே அவனோட கையை பிடிச்சிட்டு போக விடாம தடுத்துட்டு அவன்கிட்ட ஏதோ சொல்றதுக்காக வரா. ஆனா அதுக்குள்ள இவனே, என்ன நான் கோர்ட்ல இருக்கும் போது உன்கிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? அது சும்மா நான் ஜெயிக்கணும்ன்றதுக்காக சொன்னதே தவிர மத்தபடி வேற ஒன்னும் இல்ல, நீ என்னோட டைப்பே கிடையாது, அதனால உன்ன மாதிரி ஒரு பொண்ணை எனக்கு எப்பயுமே பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லும் போது, கரெக்ட் தான், நீ சொன்னதை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா எனக்காக தானே நீ கஷ்டப்பட்ட, அதனாலதான் உனக்கு கொடுக்கறதுக்காக நான் இந்த கிஃப்ட எடுத்துட்டு வந்தேன், இதை மட்டும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவனுக்காக குக் பண்ணி எடுத்துட்டு வந்த ஒரு பாக்ஸை கொடுக்குறா. இப்ப நான் இதை வாங்கிக்கிட்டா நான் போலாம் தானே, அப்ப கூட உன்னோட கிஃப்ட்டுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை வாங்கிட்டு அங்க இருந்து போறான். அப்பதான் லியாங்கோ அவனை கூப்பிட்டு, நீ எப்படி இருந்தாலும் சரி, என்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி, ஆனா எனக்காக நீ பண்ண ஹெல்ப்புக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும், அதுக்காக தான் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ்ஷை நான் உனக்காக குக் பண்ணி அந்த பாக்ஸ்ல வச்சிருக்கேன், அது உனக்கும் பிடிக்கும் நம்புறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு அதெல்லாம் கேட்கும் போது இங்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அவனுக்கு இருக்க பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவ கூட இருந்தா அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிதான் இப்ப அவளை விட்டு தள்ளி இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கான். அதனாலே அவள்கிட்ட பதில் எதுவுமே பேசாம அமைதியா அங்க இருந்து கிளம்பிட்டான். பத்ததுக்கு போகும்போது அவ கொடுத்த அந்த பாக்ஸையும் வேற அவ பாக்குறான்னு தெரிஞ்சு வேணும்னே டஸ்ட்பின்ல போட்டு போயிட்டான். அதை பார்த்ததுமே இங்க இவ ஃபீல் பண்ணி அழுதுட்டே நின்றுட்டு இருக்கா. இவனும் வெளியே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான்.
இப்போ ரென் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் லியாங்கிட்ட போய் நீ அவன் பேசுறதுலாம் எதுவும் பெருசா எடுத்துக்காத, அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, காலையில இருந்து எங்ககிட்டயே கோவமா தான் பேசிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றானுங்க. லியாங்கும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் என்ன உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்டே பண்ண விட்டதுக்கு தேங்க்ஸ், மறுபடியும் என்னோட பழைய வீட்டுக்கே போயிடுறேன், என்னோட ஆன்டியை திரும்ப வர வரைக்கும் நான் அவங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லி சொல்றா. அதை கேட்ட உடனே ஃப்ரெண்ட்ஸும், நீ எதுக்கும் கேர்ஃபுல்லாவே இரு, ஏன்னா உன்னோட அங்கிள் இன்னும் போலீஸ் கிட்ட மாட்டவே இல்லை, அவனால உனக்கு மறுபடியும் பிரச்சனை வரக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றானுங்க. அதுக்கு லியாங்கும், இல்ல நீங்க கவலைப்படாதீங்க, அதை இனிமே நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவளும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரென் அங்க பேசினதெல்லாம் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதே சமயம் ரென் இங்க பார்ல ட்ரிங்க் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவனோட ஃப்ரெண்டு ஜாக்கோ காண்டாகி அவனை திட்டவே ஆரம்பிச்சிட்டான். லியாங்க காப்பாத்தணும்னு நினைச்சு அவளுக்காக எல்லாமே பண்ண ரென் இப்ப எங்கடான்னு சொல்லி கேட்கும்போது, போதும் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் அவளோட பேரை ஏன் முன்னாடி சொல்லாதீங்கன்னு சொல்லி ரென்னும் கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். பதிலுக்கு ஜாக்கவும், ஏன் சொல்லக்கூடாது, நேத்து கோர்ட்ல இருக்கும் போது நல்லா தானே இருந்த, அதுக்கப்புறம் அப்படி உனக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லி கேட்க, தெரியல ஆனா எனக்கு இப்ப அவளை பிடிக்கல, எப்பயும் போல நான் இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொண்ணுங்க கூட பேச, அப்பதான் அவன் கூட இருக்க இன்னொரு ஃப்ரெண்டும், ஆனா உனக்கு லியாங் அப்படி இல்லையே, அவன் மேல உனக்கு இருந்த ஃபீலிங்ஸ் உண்மையானதுன்னு சொல்லி யாரு வேணாலும் சொல்லுவாங்க, அது உண்மைதானு சொல்லி கேட்க, அதை கேட்ட உடனே இவன் செம்ம டென்ஷன் ஆயிட்டான். நேரம் எழுந்து அவனுக்கு கிட்டே வந்து, இன்னொரு வாட்டி நீங்க அவளோட பேரை முன்னாடி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அவங்களே அடிப்பேன்னு சொல்லி போதையிலேயே உளறிட்டு இருக்கான். இவன் பேசுறதெல்லாம் கேட்டு அவனுக்கு என்ன சும்மாவா இருப்பானுங்க. ஜாக்க உடனே டென்ஷன் ஆகி, நான் அப்படிதான் சொல்லுவேன், ஏன்னா அவன் மறுபடியும் அந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கே போய் வேலை பார்க்க போறா, கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து மறுபடியும் அவளோட வீட்டுக்கே போகிறதாவும் சொல்லிட்டா, அவளுடைய அங்கிள் வேற இன்னும் போலீஸ் கிட்ட மாட்டாம வெளியவே தான் சுத்திட்டு இருக்கான். உனக்கு அவளை பத்தி நினைச்சா இப்ப கவலையே இல்லல, சும்மா இருந்த அவளை நீ தானே ஹியரிங்காக கூட்டிட்டு வந்த, அதனால தானே இப்ப அவ யாருமே இல்லாம தனியா இருக்கா, உன்னை நம்பி உன் கூட வந்ததுக்கு இப்ப நீ அவளை எப்படி ட்ரீட் பண்றன்றத நீயே பாரு, நீ அவ கூட இருக்கன்ற தைரியத்துலதான் அவளுடைய ஃப்ரெண்டு யாங்கும் காலேஜை விட்டே போயிட்டான், ஆனா நீ என்னடா அவன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே கோவப்பட்டு அவன் கிட்ட சண்டைக்கு போக, இவ்வளவு நேரம் அமைதியா இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு நோய், இப்ப அவனையே அடிச்சுட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்துட்டான். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் லியாங் பத்தி சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. அடுத்த நிமிஷமே அவளை பாக்குறதுக்காண்டிதான் கிளம்பி அவளுடைய பழைய வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். ஆனா அங்க போய் தேடி பார்க்கும்போது அவ அங்க இல்லவே இல்ல, அப்பனா அவ வேலை செஞ்சுட்டு இருந்தா அந்த கடைக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு இப்ப அங்கதான் அவளை தேடி போயிட்டு இருக்கான். அவன் நினைச்ச மாதிரியே லியாங்கும் அந்த கடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. போட்டோட நெட்ல இருக்க மீனெல்லாம் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க தவறி அப்படியே தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறா. அந்த வலை வர அவளுடைய காலை நல்லா மாட்டிட்டு இருக்கிறதுனால அவளால இப்ப மேலயும் வர முடியல, எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாலும் தண்ணிக்குள்ளதான் போறாளே தவிர மேல போகவே முடியல. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு கத்திட்டு இருக்கா. ஆனா ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளேயே இருக்க முடியாது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி இப்ப உள்ள இழுக்க ஆரம்பிக்க, அப்பதான் அவளுக்கு ஒரு வாட்டி ரென் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நீ எப்போ ஆபத்துல இருந்தாலும் என்னோட பேரை சொல்லி நீ கூப்பிடு, கண்டிப்பா உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வருவேன்னு சொல்லிருப்பாளையா. அதை யோசிச்சு பார்த்தவ இப்ப அவனுடைய பேரை சொல்லி என்ன காப்பாத்துறேன்னு சொல்லி கூப்பிடுறா. இப்ப அவருக்கு இடத்துக்கே ரென்னும் வந்துட்டான், ஆனா இவ தண்ணிக்குள்ள மாட்டிட்டு இருக்க விஷயம் தான் அவனுக்கு தெரியாதே, அதனால அவளுக்கு கால் பண்ணி பண்ணி பாக்குறான் ஆனா போகல. அவளை தேடி வந்துட்டே இருக்கும்போதுதான் அங்க அவன் தண்ணிக்குள்ள மாட்டிட்டு இருக்கான்றதே பாக்குறான். அடுத்த செகண்டே அவளை காப்பாத்துறதுக்காக இவனும் தண்ணிக்குள்ள குதிச்சுட்டான். ஒரு வழியா அவளை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துட்டு உனக்கு ஒன்னும் ஆகல, கண்ணை திறந்து பாரு லியாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இவனை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப லியாங்க கொஞ்சம் கண்ணு முழிச்சு, உண்மையாவே நீ தான் என்ன காப்பாத்தினியா, நீ வந்துட்டேன்றத என்னால நம்பவே முடியலன்னு சொல்லி சொல்லும் போது, இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ நல்லாதான் இருக்கேன், நான் உன் கூடவே தான் இருக்கேன்னு சொல்லி இவனை அவளை ஹக் பண்ணிக்கிறான். இப்ப அப்படியே அங்கிருந்து அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு டவல் எல்லாம் வச்சு தொடச்சு விட்டுட்டு அங்க இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல இருந்து மருந்து எடுக்கிறான். நெட்டு நல்லா காலில் மாட்டிட்டு இருந்ததுனால அது காலை கிழிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு போட்டு விடுறதுக்காக தான் மருந்து எடுத்திருப்பான். ஆனா அந்த டைம் கரெக்டா இல்லையாங்க அவனை பார்த்து, நீ எதுக்காக நான் வேலை செய்யற இடத்துக்கு வந்த, அதுவும் கரெக்டா நான் இருந்த போட்டு கிட்ட எப்படி வந்தேன்னு சொல்லி கேட்கும் போது இவனுக்கு பதில் என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. உனக்கு இப்ப சரியாகிருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு போக, நீ இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணவே இல்ல, எதுக்காக நீ அங்க வந்தன்னு சொல்லி அதையே மறுபடியும் கேக்குறா. இவன் முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போனா போதும்னு சொல்லிட்டு பதில் எதுவுமே பேசாம அமைதியா போக, இவளும் விடாம பின்னாடியே போய், என்ன இப்ப உனக்கு எப்படி போய் சொல்லணும்ன்றது கூட மறந்துருச்சா, இல்ல என்ன போய் சொல்லணும்னு நான் எதுவும் சொல்லி தரவா, சொல்ல வேண்டியதுதானே, நான் சும்மா எதர்ச்சியா தான் அங்க வந்தேன், அப்ப அங்க உன்னை பார்த்தேன் காப்பாத்தி விட்டேன், மத்தபடி உன் மேல இருக்க கேரிங்னாலயோ பாசத்தினாலயோ கிடையாது, இதை வச்சு நீயா எதுவும் ஓவர் திங்கிங் எல்லாம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லி ஒரு பக்கமான பொய் கதையை சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதானு சொல்லி கேட்டு கத்திட்டு இருக்கா. இவனாலயும் அவ பேசுறதெல்லாம் கேட்கவே முடியல, முன்னாடி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான், இருந்தாலும் அவகிட்ட உண்மையை சொல்லாம அந்த இடத்துல யாரா இருந்தாலும் இதான் பண்ணிருப்பாங்க, அதையதான் நானும் பண்ணேன், வெளியே இப்போ பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால விண்டோவெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது நான் நாளைக்கு இங்கிருந்து கிளம்பிடுறேன்னு சொல்லி அவ சொல்றா. இந்த வீட்டுக்கு நாளைக்கு புதுசா வேற ஒருத்தவங்க வராங்க, அதனால நான் இங்கிருந்து கிளம்பி போயிடுவேன், எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கல, உனக்கு என்ன பார்த்தாலே கடுப்பா தான் இருக்கு, ஆனா இன்னைக்குதான் நம்ம மீட் பண்ணிக்கிற கடைசி நாள்,
நான் இங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். என்னதான் ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி திடீர்னு ஒரே நாள்லேயே தலைகீழாக மாறி நிற்கிறேன்னு சொல்லி தான் கேட்குறா. அப்போ கூட அவன் உண்மையை சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை. எதுக்காக உன்னோட கேள்விக்கு பதில் சொல்லி நான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணணும்? இப்போ நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிற? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் தலையிட்டு நீ உன்னோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காத. இதுக்கப்புறம் நம்ம யாருனே தெரியாதவங்களாவே இருந்துடலாம்னு சொல்லிட்டு போகும்போது இல்லை அப்படிலாம் இப்போ இருக்க முடியாது, அது ரொம்ப லேட்டு. ஏன்னா எனக்கு இப்போ உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி அவளே இவன்கிட்ட ப்ரப்போஸும் பண்ணிட்டா. அதை கேட்கும் போது இவனுக்கு உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக தான் இருக்கு. இருந்தாலும் அதை எப்படி வெளியே வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. அப்பவும் அவள்கிட்ட என்ன சொல்கிறான்னா, உன்னை என்னால் இப்போ லவ் பண்ண முடியாது, அது என்னோட கேரக்டரும் இல்லை, உன்கிட்ட மட்டும் நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி என்னாலயே சொல்ல முடியாதுன்னு ஏதேதோ ரீசன் சொல்லி பார்க்குறான். ஆனால் அவன் சொல்கிற எந்த கதையுமே இவன் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. உனக்கு என்ன பிடிக்கலன்றது உண்மைனா ஏன் பிடிக்கலன்னு சொல்லி ஒரு வேலிடான ரீசனை உண்மையாக சொல்லிட்டு போ. அது என்ன ரீசனாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க நான் ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறா. அதை கேட்ட உடனே ரெண்டும், நான் ஒன்றும் உன்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லலை, ஆனால் என்னால் இதுக்கப்புறம் சத்தியமாக முடியல. ஏன்னா நான் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு தான் இருக்கேன், எனக்கு பிரெயின் டியூமர் இருக்கிறதா டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் நான் ஒரே மாதம் தான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லி ஒரு வழியாக எப்படியோ அவள்கிட்ட உண்மையை சொல்லிட்டான். இதை கேட்ட உடனே அவளுக்கு சமஷாக்கு. ஏன்னா இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரீசன் இருக்கும்ன்றத அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாளையா? ரென்னும், நான் தான் இப்போ உன்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் என்ன தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது இவன் அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு, நீ சொன்னதுக்கப்புறம் தான் ஏன் நீ இப்படி மாறி இருக்கேன்றதே எனக்கு புரியுது, ஆனால் இதை ஒரு ரீசனாக வச்சு என்னை விட்டுட்டு போயிடாதேன்னு சொல்லி கேட்குறா. இதை கேட்டதுக்கப்புறம் ரென்னும் அவளை ஹக் பண்ணிவிட்டு இப்போ பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அவளை கிஸ் பண்ணிட்டு இப்போ உனக்கு என் கூட இருக்கா ஓகேவான்னு சொல்லி கேட்குறான். நீ என்ன பைத்தியமா, நான் சொல்கிறத நல்லா கேளு, இதுதான் என்னோட ஆன்சர்னு சொல்லிட்டு இவ்வளோ அவனை கிஸ் பண்ணுறா. அப்படியே நைட்டு ரெண்டு பேரும் அங்கேயே ஒன்றா ஸ்டே பண்ணி அவங்களுடைய லைஃபை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் ரென்லியா கிட்ட, எனக்கு டியூமர் இருக்கிறது பிரெயினில் தான், 8 வருஷமாகவே அது எனக்கு இருந்திருக்கு, அதனால் இப்போ அது கொஞ்சம் சீரியஸ் தான், ஆப்ரேஷன் பண்ணாலும் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு 15% தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி டாக்டரே சொல்லிட்டாரு. உனக்கு அதை நினச்சி எதுவும் பயமா இல்லையான்னு சொல்லி கேட்குறான். பதிலுக்கு இல்லையாங்கோ, அதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே ஆகாது, கண்டிப்பா உனக்கு சரியாகிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி சொல்றா. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. யாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ரென்னோட அம்மா தான் வந்திருக்காங்க. அவங்களும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, நான் நைட்டு ஃபுல்லா உன்னை தேடிட்டு இருந்தேன், ஆனா நீ இங்கதான் இருந்திருக்க, அப்போ ஜாக்கோ உன்ன பத்தி சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் போலியே, ஆனா நான் இங்க உன்கிட்ட இப்ப ஆர்கியூ பண்றதுக்காக வரல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், அதுவும் அது உன்னோட சர்ஜரி சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ரெண்ணும், எனக்கு சர்ஜரி பண்ணிக்க சம்மந்தம்னு சொல்லி ஒத்துக்கிறான், ஏன்னா நேத்துக்கு வரைக்கும் அவங்க கிட்ட எனக்கு சர்ஜரி எல்லாம் வேணாம்னு சொல்லி சண்டை தானே போட்டு வந்திருப்பான், இப்ப அவங்க சர்ஜரின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சதுமே எனக்கு சர்ஜரிக்கு ஓகே, எப்போ சர்ஜரின்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறான். இவன் இப்படி சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டான்னு சொன்னதுமே அவங்க அம்மாக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. நான் இப்போவே டாக்டர் கிட்ட பேசி அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போதான் நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க, எனக்கு அதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குடான்னு சொல்லி சொல்லும்போது, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, நான் இதை உங்களுக்காக ஒத்துக்கல, ஏன்னா நான் உயிரோட இருக்க ஆசைப்படுறதுக்கு காரணம் இவதான்னு சொல்லி பக்கத்தில் இருக்க லியாங் கூட கையை பிடிச்சிக்கிறான். அதோட என் ஆப்ரேஷன் பத்தினா எல்லா டீடைல்ஸுமே நீங்க லியாங் கிட்ட இனிமே சொல்லணும், ஏன்னா எதா இருந்தாலும் இதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை ஃபைட் பண்ண போறோம்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டயே சொல்றான். அவங்களுக்கு அதையெல்லாம் பார்க்கும்போது கடுப்பா தான் இருக்கு, இருந்தாலும் இப்ப அதை வெளியே காமிச்சுக்காம சரி சீக்கிரமா கிளம்பி வா, நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டு போறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரென்னோட அம்மாவும் லியாங்கும் மட்டும் கீழே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரென்னோட அம்மாவும் அவகிட்ட, உங்க ஃபேமிலியில நடக்கிற எல்லா பிரச்சனையுமே எனக்கு தெரியும், உங்க அங்கிள் இப்போ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு தலைமறைவா சுத்திட்டு இருக்காரு, உங்க ஆண்டி எங்க போனாங்கன்றதே தெரியல, அதோட எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கலதான், ஆனா எனக்கு இப்ப என் பையனோட உயிர் ரொம்ப முக்கியம், அவனுக்காக தான் இப்போ உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், ஏன்னா இப்ப நம்ம ரெண்டு பேரோட மோட்டிவுமே ரென் சரியாகி நல்லபடியா வரணும்ன்றது தான், அதுக்காக நீ நான் சொல்றதெல்லாம் நினைச்சு ஒன்றும் பயப்பட தேவையில்ல, நீங்க இருக்க வரைக்கும் நாங்க உன்னை நல்லபடியா தான் பாத்துப்போம், நீ அவன் சரியாகிற வரைக்கும் அவனுக்கு ஒரு கேர்டேக்கரா அவன் கூடவே இருந்து பாத்துக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்லி செக் எடுத்து நீட்டுறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது லியாங்க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரென்னோட அம்மாவும், இதுதான் ஈஸியானவே, இன்னில இருந்து அவன் ஆப்ரேஷன் ரூமுக்கு போற வரைக்கும் உனக்கு இருக்க செலவு எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன், நீ இப்ப இருக்க வீட்லயே நீ தாராளமா ஸ்டே பண்ணிக்கலாம், ஆனா இப்போ உன்கிட்ட சொன்ன எந்த விஷயத்தையுமே நீ ரென் கிட்ட சொல்லவே கூடாது, ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு உடம்பு சரியில்லைன்றது உனக்கு நல்லாவே தெரியும், இதுல இதை வேற நீ சொன்னா அவனுக்கு இன்னும் அது கொஞ்சம் டென்ஷனா தான் ஆகும், இதனால அவனோட ஹெல்த் தான் பாதிக்கும், அதனால இதை நீ அவன் கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லது, அதே மாதிரி நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் நீ அவன் கூட இருக்க நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன், இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ அவனை விட்டு விலகி போயிடணும்னு சொல்லி வழக்கமா நம்ம பாக்குற தமிழ் சீரியல்ல வர வில்லி மாதிரியே டீல் பேசி பணத்தை கொடுக்கறாங்க. என்னதான் இவங்கெல்லாம் வில்லியா இருந்தாலும் ஹீரோயின்ஸ்லாம் தான் பரிதாபப்பட்ட நல்ல மனசு இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி ஜீவன்களாச்சே, அதனால இப்ப அவளும் அவங்க கொடுத்த செக் அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. போகும்போது அவங்க கிட்ட, இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனா அது நீங்க கொடுக்குற பணத்துக்காக இல்லை, நீங்க கொடுக்குற பணம் எதுவும் எனக்கு தேவையும் இல்லை, நீங்க ஆசைப்படுற மாதிரியே எனக்கு ரென் சரியாக்கி வரணுன்றது தான் விருப்பம், சோ அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா.
அப்படியே இதோட இந்த எபிசோடும் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.